ஸ்ரீ குருபியோ நமஹ. நமஸ்காரம். ஸ்ரீ சௌந்தரிய லஹரி. ஸ்லோகம் 9. ஸ்ரீ சஹஸ்ரார பத்ம விஹாரிண்யை நமஹ. பஞ்ச பூதங்கள் ஸ்வாதீனமாக பஞ்ச பூத வஸ்தியதா சித்தியர்த்தம் இந்த ஸ்லோகத்தை சொல்லணும். இந்த ஸ்லோகம் ஆதார சக்கரங்களையும் தேவி சஞ்சரிக்கும் இடத்தை பத்தியும் சொல்றது. மகீம் மூலாதாரே கமபி மணிபூரே ஹுதவகம் ஸ்திதம் ஸ்வாதிஷ்டானே ஹிருதி மருத மாகாஷமுபரி மனோபி ப்ரூமத்யே சகலமபி பித்வா குலபதம் சஹஸ்ராரே பத்மே சஹரஹசி பத்யா விஹரசே. மகீம் மூலாதாரே கமபி மணிபூரே ஹுதவகம் ஸ்திதம் ஸ்வாதிஷ்டானே ஹிருதி மருத மாகாஷமுபரி மனோபி ப்ரூமத்யே சகலமபி பித்வா குலபதம் சஹஸ்ராரே பத்மே சஹரஹசி பத்யா விஹரசே. மகீம் மூலாதாரே கமபி மணிபூரே ஹுதவகம் ஸ்திதம் ஸ்வாதிஷ்டானே ஹிருதி மருத மாகாஷமுபரி மனோபி ப்ரூமத்யே சகலமபி பித்வா குலபதம் சஹஸ்ராரே பத்மே சஹரஹசி பத்யா விஹரசே. இந்த ஸ்லோகத்தோட பொருள், தாயே நீ மூலாதாரத்துல பூமி தத்துவத்தையும் மணிபூரகத்துல ஜல தத்துவத்தையும் சுவாதிஷ்டானத்துல இருக்கிற அக்னி தத்துவத்தையும் அதுக்கு மேல ஹிருதயாகாசத்துல அநாகதத்துல வாயு தத்துவத்தையும் அதுக்கு மேல விசுத்தியில ஆகாஷ தத்துவத்தையும் புருவ மத்தியில ஆக்ஞையில மனஸ்தத்துவத்தையும் இப்படி சுஷும்னா மார்க்கத்துல எல்லா சக்கரங்களையும் ஊடுருவி போய் ஆயிரம் இதழ் கொண்ட அதாவது சஹஸ்ராரம்ன்ற தாமரை மலர்ல ரகசியமான இடத்துல நீ உன்னோட பதியான சதாசிவனோட கூடி மகிழ்கிறாய் அப்படின்றதுதான் இந்த ஸ்லோகத்தோட பொருள். இங்க ஆதார சக்கரங்களையும் மானச பூஜையும் பத்தி பார்க்கலாம். குலபதம் அப்படின்னு சொல்றதுதான் சுஷும்னா மார்க்கத்தை குறிக்கிறது. ஆறு ஆதார சக்கரங்களையும் கடந்து சஹஸ்ராரத்துல சமாதி எய்துதல் ஷட்சக்கர வேதனம்னு அந்தர்யாகம்னு சொல்லப்படுறது இங்க விளக்கப்பட்டிருக்கு. மூலாதாரமும் சுவாதிஷ்டானமும் சேர்ந்து அக்னி கண்ட அதற்கு மேல பிரம்ம கிரந்தி அப்படின்னு ஒரு முடிச்சிருக்கு. மணிபூரகமும் அநாகதமும் சேர்ந்து சூரிய கண்டம், அதற்கு மேல விஷ்ணு கிரந்தி அப்படின்னு ஒரு முடிச்சிருக்கு. விசுத்தியும் ஆக்ஞையும் சேர்ந்து சோம கண்டம், அதற்கு மேல ருத்ர கிரந்தி அப்படின்னு ஒரு முடிச்சிருக்கு. கிரந்தின்றது நாடிகளின் முடிச்சையும் நாடியில் பாயும் எண்ணங்களின் பூர்வ வாசனையினால ஏற்படக்கூடிய விஷயங்களையும் குறிக்கிறது. மூலாதாரத்திலிருந்து எழுந்த பராசக்தி சுவாதிஷ்டானத்தை கடந்ததும் மணிபூரகத்துல பிரத்யக்ஷமாவாள். அங்க அர்க்யம் பாத்யம் முதல் பூஷணம் வரை உபச்சாரங்களை செய்து அநாகதத்திற்கு அழைத்து வந்து தூபம் முதல் தாம்பூலம் வரை உபச்சாரங்களை செய்து விசுத்திக்கு அழைத்து வந்து அங்க பராசக்திய சிம்மாசனத்துல அமரச் செய்து சந்திரகலா ரூபமான ஸ்பட்டிக மணிகளால பூஜை பண்ணி ஆக்ஞா சக்கரத்திற்கு அழைத்து வந்து நீராஞ்சனம் செய்து சஹஸ்ராரத்துக்கு நடுவுல உள்ள சந்திரமண்டலத்துல சதாசிவனுக்கு பக்கத்துல அமர வைத்து அவள் மூலாதாரத்துக்கு திரும்புற சமயத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்க வேண்டும். இதுதான் அந்தர்யாகம்னு சமயாச்சாரம்னு சொல்லப்படுற மானச பூஜை. மகீம் மூலாதாரே கமபி மணிபூரே ஹுதவகம் ஸ்திதம் ஸ்வாதிஷ்டானே ஹிருதி மருத மாகாஷமுபரி மனோபி ப்ரூமத்யே சகலமபி பித்வா குலபதம் சஹஸ்ராரே பத்மே சஹரஹசி பத்யா விஹரசே. ஜபமுறையும் பலனும். காலையில் 45 நாட்கள் தினமும் 1000 முறை இந்த ஸ்லோகத்தை ஜபித்தால் விட்டு பிரிந்த பந்துக்கள் வந்து சேர்வர். அவர்கள் சென்ற திக்கை நோக்கி ஜபம் செய்ய வேண்டும். பஞ்ச பூதங்களும் சுவாதீனமாகும். நைவேத்தியம் பால் பாயசம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஸ்ரீ சஹஸ்ரார பத்ம விஹாரிண்யை நமஹ. நமஸ்காரம்.